ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மைல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் பாயசம். இந்த வெயிலுக்கு ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இளநீர் பாயசம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் ஒரு சொம்பு வச்சுருக்கேன். இது வந்து 100 கிராம் மில்க் மெய்டு. அப்புறம் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால். அப்புறம் தேங்காயோட வழுக்கையை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயோட வழுக்கையில் பாதி வந்து பேஸ்ட் பண்ணி இதிலேயே கலந்து வச்சுருக்கேன் நான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து இளநீர் ஊற்றலாம். இது நான் ஒரு 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு வர மாதிரி தான் செய்கிறேன். அப்புறம் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பாலும், அந்த தேங்காய் வழுக்கை அரைச்சி வச்சதும். தென் இனிப்புக்கு வெறுமனை நம்ம மில்க் மெய்டு தான் ஊற்றுறோம். ஸோ இந்த 100 கிராம்ஸ் கரெக்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எச்சா ஊற்றிக்கலாம், இல்லை டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மில்க் மெய்டும் அந்த இளநீர் தண்ணி தேங்காய் பால் இது மூணும் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக இந்த சாப் பண்ண அந்த இளநீர் வழுக்கையை போட்டிங்கன்னா அது வந்து க்ரன்ச்சியாக நடுவில் குட்டி குட்டி பைட் வரும்போது சூப்பராக இருக்கும் குடிக்கும்போது. இப்போ நம்ம இளநீர் பாயசம் ரெடி. இப்போ சர்விங் பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப யம்பியான இளநீர் பாயசம் ரெடி. இது ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணி ஈவினிங்